வெல்கம் டு தமிழ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நாட்டுக்கோழி மிளகு வறுவல் பார்க்க போகிறோங்க. இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெசிபியோட இன்க்ரீடியன்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க, அது போக செய்ய சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. இப்போ நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. நம்ம இப்போ கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு சேர்த்துப்போம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பு சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா வதங்கினதையும் நான் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேங்க. சின்ன வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டுங்க. சிக்கனை நல்லா கழுவிட்டுங்க. குக்கரில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு சிக்கனை போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு விசில் விட்டு இறக்கி வச்சுருக்கேங்க. ஏன்னா குக்காக லேட் ஆகும், இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அதை பாயில் பண்ணி வச்ச சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி இருந்ததுங்க, அந்த தண்ணி குறையட்டும். இப்போ நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனை பாதி அளவு தாங்க வேக வச்சு எடுத்திருந்தேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபுல்லாக வேகிற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இதில் பெப்பர் ஆட் பண்ணிடலாம், உங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு, வெறும் எண்ணெய் மட்டும்தான் வருது. நான் இதில் மல்லித்தலை ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்மளோட நாட்டுக்கோழி பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. நார்மல் ஒயிட் ரைஸோடவே சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குங்க. கோல்டு பிரச்சனையெல்லாம் க்யூர் ஆகுங்க. நாட்டுக்கோழியில் பெப்பர் சிக்கன் சாப்பிட்றதுனால செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.